அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமமே இப்படுவதாக இந்த அதிகாலை வேளையிலும் உங்களை தேவன் காணும்படியாக கொடுத்த சிலாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். அதிகாலை தோறும் மனதனமானா என்ற தலைப்பின் கீழ் நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒன்று சாமியில் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் ஒன்று சாமியில் எழுதின புஸ்தகத்தில் 1:10 வாசிக்கிறேன். ஒன்று சாமியில் எழுதின புஸ்தகம் 1:10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. இங்கு யாரை குறித்து போடப்பட்டிருக்க என்று நமக்கு நன்றாக தெரியும். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அவளுடைய வாழ்க்கையிலே எதுக்காக மனம் கசந்து அழுதாள், எதற்காக அவளுடைய வாழ்க்கையிலே பாரங்கள், அவளுடைய வாழ்க்கையிலே எதற்காக கண்ணீர்கள் என்று பார்த்தோம் என்றால், 1 நமக்கு நன்றாக தெரியும், எல்கானா என்கிற ஒரு மனுஷனுக்கு, அதாவது 4 அடுத்து இந்த எல்கானா பிறக்கிறார். அப்படிப்பட்ட இந்த எல்கானாவுக்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். ஒரு தீபேல் அன்னாள், மற்றொரு பேர் பெண்ணினால். இந்த 2 அவனுக்கு மனைவியாக இருக்கிறார்கள் எல்கானாவுக்கு. ஆனால் பெண்ணினாளுக்கோ குழந்தை இருந்தது, பிள்ளை இருந்தது. அன்னாளுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை, பிள்ளை இல்லாத காரணத்தினாலே அவள் மன பாரத்தோடு மன துக்கத்தோடு மன கசந்து தேவனுடைய சமூகத்துல வந்து அழுகிற ஸ்திரீயாக இருந்தாள். ஆனால் அந்த பெண்ணினால் வந்து என்ன செய்தான் என்றால், அன்னாலை மிகவும் விசனப்படுத்தி கொண்டே இருப்பாள். ஒவ்வொரு நாளும் அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை சொல்லி, அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிள்ளை இல்லாத சூழ்நிலைகளை சொல்லி கஷ்டப்படுத்தி கொண்டே இருப்பாள். வார்த்தைகளினாலே காயப்படுத்தி கொண்டே இருப்பாள். அதனால் அவளுடைய வாழ்க்கையில விசனங்கள் அதிகமா இருந்தது. ஆனால் எல்கானா அவனுடைய கணவன் என்ன செய்தான், 2 சிநேகித்தான். அல்லேலூயா. இதில் தான் விசேஷமான காரியம் இருக்கிறது. அவனுக்கு 2 இருந்தாலும் 2 ஒன்று போல சிநேகித்தான். ஆனால் அதில் அன்னாலை விசேஷமாக மிகவும் சிநேகித்தான். அதற்காகத்தான் அதுல 6 பார்க்கும் பொழுது அவன் அன்னாலை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அல்லேலூயா. இரட்டிப்பான எதிர எந்த ஒரு நன்மை செய்தாலும் அதுல அன்னாளுக்கு வந்து இரட்டிப்பான பங்கு கிடைத்தது. இப்படியாக எல்கானா சிநேகித்தாலும் ஆனால் அவளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த குறைவுகள் நீங்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே போய் தேவ ஆலயத்திலே போய் தான் என்ன செய்தாள் என்றால், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மன கஷ்டங்கள், மன பாரங்கள், மன வியாகுலங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், தேவனுடைய சமூகத்துல வந்து தேவனுக்கு அதை தெரியப்படுத்த வேண்டும். இங்க அன்னாள் என்கிற பெண்மணி, அவளுடைய வாழ்க்கையில விசனங்கள் உண்டானது, அவளுடைய வாழ்க்கையில குறைவுகள் உண்டானது. ஆனால் அதை தன்னுடைய கணவனிடத்துல சொல்லவில்லை, தன்னுடைய உற்றார்கள் உறவினரிடத்துல சொல்லவில்லை, தனக்கு தெரிந்தவர்கள் தனக்கு அறிமுகமானவர்களிடத்துல சொல்லவில்லை. தேவ சமூகத்துல வந்து தேவ ஆலயத்துல வந்து அழுது மிகவும் மனக்கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று பார்க்கிறோம். முதலாவதாக அன்னாளுடைய விண்ணப்பம் எப்படியாக இருந்தார் என்றால், ஒரு பாரத்தோடு அழுகையோடு கண்ணீரோடு பாரத்தோடு அவளுடைய விண்ணப்பம் ஏறெடுத்தவளாக இருந்தால். இப்படிப்பட்ட ஜெபம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரின் பாதைகள் எல்லாவற்றையும் தேவன் மாற்று வர இருக்கிறார். ஆகவேதான் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே கூட இப்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறோம், சீயோன் குமார்த்தையே நதி அளவு கண்ணீர் விடு. அல்லேலூயா. நாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும் பொழுதுதான், கண்ணீர் விட்டு தான் தேவனுடைய சமூகத்திலே மன்றாடும் பொழுது அந்த கண்ணீர் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நெகேமியாவின் புஸ்தகம் 1:4. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. அல்லேலூயா. அங்கு யாரை குறித்து பார்க்கிறோம் என்றால், நெகேமியா என்கிற ஒரு தேவ மனுஷரை குறித்து. அவர் என்ன செய்கிறார் என்றால், எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன செய்கிறார் என்றால், கண்ணீரோடு தேவன் நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறாள். சில நாளாக துக்கித்து, சில நாளாக அழுது, சில நாளாக உபவாசித்து சாப்பிடாமலும் தேவனுடைய சமூகத்திலே அமர்ந்து அவர் கண்ணீரோடு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். அந்த விண்ணப்பத்திற்கு, அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்து அவர் மூலியமாக, அவருக்கு பிற்பாடாக எஸ்ராவின் நாட்களிலே அந்த அலங்கம் கட்டப்பட்டது என்று நாம் பார்க்கிறோமே. நம்முடைய ஜெபத்தையும் கேட்பதற்கு தேவன் நல்லா இருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தில் எப்படி போய் ஜெபிக்க வேண்டும் என்றால், அழுது கண்ணீரோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்களை தேவனுக்கு தெரிவித்து, நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தெரிவித்தால்தான் தேவனுக்கு தெரியும்.
என் மகள் பாரத்தோடு இருக்கிறார், என் மகன் பாரத்தோடு இருக்கிறான், அவனுக்கு என்ன தேவை என்று தெரியும். அந்த காரியத்தை நாம் சொல்லி ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்ணீரையும் கஷ்டத்தையும் குறைவுகளையும் நீக்க நல்லவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட உங்களுக்கு காட்டுகிறேன். இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 20:2 வாசிக்கிறேன். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எதற்காக அது அழுகிறார் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டார், கர்த்தர் உம்முடைய ஜீவனை எடுத்துக்கொள்ள போகிறார், உம்முடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி விடும் என்று சொல்லிவிட்டார். அந்த காரியத்தை கேட்ட மாத்திரத்திலிருந்து என்ன செய்கிறார் என்றால், சுவர்ப்புறமாக திரும்பிக் கொண்டு தேவனை நோக்கி கண்ணீர் வடித்து தன்னுடைய காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தி, என்னுடைய நாட்களை கூட்டித்தாரும், என்னுடைய நாட்கள் எனக்கு வேணும் என்று சொல்லி அழுது ஜெபிக்கிறான். அந்த ஜெபத்தை கேட்ட தேவன் அவனுடைய நாட்களிலே 15 கூட்டி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். தேவன் எசேக்கியாவுக்கு நன்மை செய்தார் என்றால் நமக்கும் நன்மை செய்ய நல்லவராயிருக்கிறார். ஆகவேதான் அதில் 5 வாசிக்கும் பொழுது, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3 நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய். அல்லேலூயா. எப்பேற்பட்ட ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். நாம் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினோம் என்றால், கண்ணீரோடு ஜெபித்தோம் என்றால், நம்முடைய காரியங்களை குறைவுகளை தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது தேவன் அந்த குறைவுகளை நீக்க நல்லவராயிருக்கிறார். நாமும் கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருகிறவராயிருக்கிறார். இப்படிப்பட்ட அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பிரயாசப்படுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய காரியத்தை, எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தி, நம்முடைய குறைவுகளாக இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தேவனுக்கு தெரியப்படுத்தி நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஜெபத்தை கட்டு அதற்கு பதில் கொடுக்க நல்லவராக இருக்கார். எந்த சிந்தனையோடு கூட நாம் ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த நாளின் கூடப்பா, ஆமீன் அன்றே சுரமிசப்பா, ஆமீன் அண்ணாலை குறித்து நாங்கள் தியானித்தோம், ஆமீன் பாரத்தோடு விண்ணப்பம் பண்ணினால் என்று சுரமிசப்பா. அதுபோல எங்களுடைய வாழ்க்கையில காரியங்கள், குறைவுகள், கஷ்டங்கள் வரும்பொழுது அப்பா, நாங்கள் ஒரு நாள் மனிதர்களை கூடாது, மனிதர்களை தேடக்கூடாது தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஆமென் பாதத்தில் அமர்ந்து தகப்பனே, நாங்கள் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும் அப்பா, கண்ணீரோடு விண்ணப்பிக்க வேண்டும் அப்பா. தகப்பனே சுரமிசப்பா, எங்களுடைய கண்ணீரை எல்லாம் துருத்திய வைத்திருக்கிறீர், அதற்கு பதில் கொடுக்கிறீர், அதற்கு ஆமென் சுரமிசப்பா சீக்கிரத்திலே நன்மைகளை செய்கிறீர் என்று நாங்கள் தியானித்திருக்கிறோம். இந்த அனுபவத்தின்படி எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் நடத்துங்க. இந்த தினத்தில் வேலை செய்யறான ஒவ்வொரு ஆசிரியங்க, படிக்கிற பிள்ளைகள் ஆசிரியங்க, தேவையான ஞானத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமை பிரயாணங்களில் நாங்களோடு கூட இருங்க தகப்பனே, ஆசிரியங்க சகல துதிகன மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம்.